Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கேக் பண்ண போகிறோம். ரஸ்மலாய் கேக் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வீட்லேயே ஈஸியாக வந்து அந்த ரஸ்மலாய் மில்க் வந்து ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பாலை சுண்ட வச்சுலாம் பண்ண வேண்டாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருக்கிற எல்லா கேக் வெரைட்டிலையுமே இந்த ரஸ்மலாய் கேக் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேக், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரஸ்மலாய் கேக்குக்கு பேஸ் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணணும். அதுக்காக இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து சலிச்சுக்க போகிறோம். ஒரு சல்லடையில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு விக்ஸ் வச்சு இந்த மாதிரி மிக்ஸும் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் நாலு முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டை சேர்க்குற பவுல் வந்து ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா ரூம் டெம்பரேச்சர் முட்டை தான் யூஸ் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து இப்போது பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இதுலேயே பவுட்ரு பண்ண சர்க்கரை வந்து ஒரு கப் அளவு மிக்சர் பண்ணி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு அடிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு வாட்டி அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா போதும். ரொம்ப பீட் பண்ண வேண்டாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் உருக்கின வெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எப்போவுமே கேக்குக்கு எண்ணெய் யூஸ் பண்ணும்போது வாசனை இல்லாத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக இந்த விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது இல்லைனா நீங்கள் ஸ்பேட்டுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பளவு எடுத்திருக்கேன். அரை கப்பையும் நம்ம சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாவு வந்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் பால் சேர்த்தா போதும். ஒரு சில வாட்டி அரை கப்புக்கும் கம்மியாக கூட பால் தேவைப்படும். இன்றைக்கி நான் அரை கப்புமே சேர்த்துட்டேன். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கணும். ஆல்ரெடி 8 இன்ச் பேக்கிங் டின் தான் எடுத்திருக்கேன். நான் அதில் ஆல்ரெடி எண்ணெய் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து ஒரு 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 35-40 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டீமோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து பீசஸ் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 லேயராக இதை கட் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பில் இருக்கிற லைட்டாக க்ரம்ஸை மட்டும் நான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த கேக் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. இதை நீங்கள் வெறுமனே வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்குக்கு இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ரஸ்மலாய் கேக்குன்றதுனால அந்த எல்லோ கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்சுதான் பவுட்ராக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பவுடர் பண்ண சர்க்கரை ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க விப்பிங் க்ரீமே நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் பவுடர் பண்ண சர்க்கரையே சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போவே கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் அந்த ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த டெக்கரேட் பண்ணும்போது ஒரு 2 கலர் ஆட் ஆகிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் மட்டும் இதில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ரஸ்மலாய்க்கு அந்த மில்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாதாம் மில்க் பவுடர் இருக்கும் இல்லையா, அது தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். பாதாம் மிக்ஸு ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுலேயே எல்லா நட்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க. குங்குமப்பூலாம் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கும். இதுவே நல்லாயிருக்கும். இதில் நல்லா சூடாக இருக்கிற பால் நல்லா வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் போடணும்னு கிடையாது.
அடுத்து ரசகுல்லா தான் எடுத்திருக்கேன். நம்ம சேனல்லையே லாஸ்ட் வீக் தான் ரசகுல்லா நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க்கை வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த ரசகுல்லாவில் இருக்கிற அந்த சிரப்பெல்லாம் நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சூடாக இருக்கிற பாலில் சேர்த்துக்கோங்க. ரசகுல்லா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. 10-15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுபடி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இன்ஸ்டண்ட்டான ரசமலாய் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, நல்லா சில்லுன்னு இருக்கட்டும். சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம கேக்குக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி வந்து நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் பருப்பை நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ரோஸ் பெட்டல்ஸை வந்து நல்லா வீட்லேயே ஃபேன் காற்று கடையில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் கூட பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்து முதல்ல ஒரு கேக் பீஸை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து அந்த ரசமலாய் மில்க் இருந்துச்சு இல்லையா, அந்த மில்க்கை மட்டும் ஊற்றி விட்டுக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, சூடாக இருக்கக்கூடாது. அந்த மில்க்கையும் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம விப் பண்ணி வச்சுருக்க க்ரீமை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அந்த பாலில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த ரசகுல்லா, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம் தான், நட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து நட்ஸை போடலை, அந்த பால்லையே நிறைய நட்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா லேயரும் ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல பால் ஊற்றணும், அதுக்கப்புறமா இந்த விப்பிங் க்ரீம் போடணும், அதுக்கு மேலே ரசகுல்லாவை கட் பண்ணி போடணும். உங்களுக்கு தேவைன்னா நட்ஸையும் நீங்கள் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 லேயரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், க்ரெம் கோட்டும் முடிச்சிட்டேன். க்ரெம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து ஸ்மூத்தான ஃபினிஷிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சுற்றி வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதனால நான் க்ரெம் கோட் மட்டும்தான் கொடுத்தேன். இதுக்கு மேலே ரோஸ் நாசில் தான் போட்டிருக்கேன், அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி தோணுமோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கேக்கோட சைட்லேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். நட்ஸும் ரோஸ் பெட்டல்ஸும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தா பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மேலே தூவி விட்டுக்க போகிறேன். அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை அங்கங்கே போட்டு விட போகிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் வந்து வரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, மேலே டெக்கரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒவ்வொரு ரசகுல்லாவாக எடுத்து வச்சுக்கலாம். ரசமலாய் கேக் வந்து செம்ம ரிச்சான ஒரு கேக்னு சொல்லலாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கேக் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். ரசமலாய் கேக்குக்கு அந்த பாலுலேயும் வந்து ஸ்வீட் இருக்கும், கேக்லேயும் ஸ்வீட் இருக்கும், அப்புறம் க்ரீம்லேயும் ஸ்வீட் இருக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்வீட் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க. எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக கேக்கை சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒவ்வொரு சக்கரை வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நல்ல சூப்பர் ஸ்பாஞ்சியான ரசமலாய் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.